உயரமான ஒரு செவல கடை வாங்கிட்டு போறாங்க. ஆனா என்ன வலிக்கு முடிஞ்சது? 11,000. அண்ணா எங்க இருந்து வரீங்க? நாசிரியத்துல இருந்து. இந்த ரெண்டு குட்டி வாங்கிருக்கீங்களா? எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு பிளான் பண்ணி வந்தீங்க? இல்ல, பால் குடி குட்டியா தான் வாங்கணும்னு வந்தோம். சரி, அது இப்ப பரவாயில்ல, இறக கடிக்கிற மாதிரியே கிடைச்சு. இறக கடிக்கிற மாதிரி கிடைச்சிட்டு. ரெண்டு பொட்டை குட்டியா கடா குட்டியா? இல்ல, ஒண்ணு கிடா குட்டி, ஒண்ணு பொட்டை குட்டி. அது கடா குட்டி, நீங்க வச்சு கடா குட்டி, இது பொட்டை குட்டி. ரெண்டு சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சது? 4,000. ரெண்டு சேர்த்து 4,000. என்ன இந்த ஆடு வளர்ப்புல ஒரு ஆர்வம் உங்களுக்கு? அவங்க சொன்னது, அவங்க 21 சொன்னாங்க. 21 சொல்லி 17க்கு குறைச்சிருக்கீங்கன்னா என்ன கணக்குல இந்த இவ்வளவு விலையை குறைச்சிங்க? ஆடு 11 பிரிச்சு வள சொல்லுங்க எனக்கு. ஆடு 11 கணக்கு வச்சிருக்கோம், குட்டி 6 ரூபா. 6 ரூபா, சூப்பர். நல்ல வளப்பா இருக்கு, நல்ல உயரம். ஆடு சென்னையா இருக்கா? அப்படி ஆடு ஒரு மாசத்துல ஏறும். ஒரு மாசத்துல ஏறும். ரெண்டுமே அப்படிதானா? ரெண்டு அப்படிதான். சரி, ரெண்டுக்கு பல் எப்படினா இருக்கு? பல் கதியா இருக்கு. பல் கதியா இருக்கு. ரெண்டு சேர்த்து என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 8,000 சொல்லி 8,000க்கு முடிச்சிருக்கீங்க. இது 8,000க்குன்னா எத்தனை கிலோ இருக்கும் இதெல்லாம்? இது ஒரு 15 கிலோ இருக்கும். 15 கிலோ இருக்கும். ஓரளவு சரிசமமா குறைச்சிருக்கீங்களா? தூள் கலப்பிருக்கீங்களா? நல்ல குட்டியா வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணா. இது எதுக்காக வாங்கிருக்கீங்க? இது இன்னும் 4 மாசம் கோயில் கூடைக்கு. 4 மாசம் கழிச்சு கோயில் கூடை, அதுக்கு இப்பவுமே வாங்கி போடுறீங்க? வாங்கியாச்சு. சரி, நல்ல செலக்ட் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி இருக்கும் இதெல்லாம்? இது ஒரு 5 மாசம் குட்டியா இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும்னா? பல் எல்லாம் போட்டிருக்காது? பல் போடல. சரி, காயடிச்சு குட்டியா? அப்படி காயடிச்சு குட்டி. என்ன விலைக்கு முடிஞ்சது? 8,500. 8,500. ஆமா. எவ்வளவு விலை குறைச்சிங்க? அவங்க 12 ரூபா சொன்னாங்க. ஏப்பா, அந்த அன்னைக்கு நாங்க ஒரு 7 ரூபாய் கேட்டோம், விடக்கூடாதுன்னு. அது 6 மணில இருந்து இப்ப விலை முடிஞ்சிருக்கு. சரி, என்ன கணக்குல விலை குறைச்சிங்க சொல்லுங்க? இது வந்து எத்தனை கிலோ? இது ஒரு மதிப்பு இருக்கும்ல, உங்க மதிப்பு. இது எத்தனை கிலோ இருக்கும்? இவ்வளவுதான் பெறும் அப்படின்னா நீங்க ஒரு என்ன திட்டத்துல வாங்க? இது ஒரு 10 கிலோ இருக்கும் பாக்க. சரி சரி, 10 கிலோக்கு அவ்வளவுதான் விலை அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. வாங்கியாச்சு. ரெண்டு குட்டியை நல்ல ஒண்ணு போல போட்டுருக்கு. கரும்பு ஒரு குட்டி பார்க்க அட்டகாசமா இருக்கு. ஆட்டுக்கு பல்லு எப்படின்னா இருக்கு? 6 பல்லு. சரி, 21,000. சரி, எப்படிங்க என்ன நல்ல செவளையாடு ஒன்று வாங்கியிருக்காங்க. ஆனால் பல்லுலாம் எப்படின்னா இருக்கு? இதுக்கு பல்ல நல்லா போட்டு பல் நல்லா இருக்கு. ஆடு குட்டியோட கிடக்கா சென்னையா இருக்கா? சென்னையாடு. சென்னைனா எத்தனை மாதம் சென்னை சொன்னாங்க? 3 மாதம் சொன்னாங்க. 3 மாதம் இளம் சென்னையா இருக்கும். நல்லா இருக்கு, நல்ல வளப்பான ஆடு. என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 11,000. 11,000த்துக்குன்னா சிலர் வந்து சென்னையா வாங்குவாங்க, சிலர் ரெண்டு குட்டியோட வாங்குவாங்க. இந்த ஆட்டை பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? சென்னையா வளர்க்குறதுக்கா பிடிச்சது? வளர்க்குறதுக்கு. இல்லை, சிலர் வந்து கலராக இருக்கணும் தானே பிடிப்பாங்க. இந்த செவலை கலர் வந்து உங்களுக்கு சென்டிமெண்டா எப்படி? நான் கலர்லாம் பார்க்கல, ஆடு வளர்க்கறதுக்காக இஷ்டப்படுது. நல்ல ஆடாக பார்த்து பிடிச்சியா? செம்மறி குட்டி 5,600. ஒரு குட்டி வாங்கியிருக்கீல? ஒன்று தானா வளர்ப்புக்கா? ஏன் செம்மறி குட்டியை தேர்ந்தெடுக்கிறீங்க? இல்லை இல்லை, விலை நல்ல விலைக்கு போகுமா? இல்லை நல்லா வளருமா? அது வளரும், நல்லா வளரும். நல்லா வளரும்.
என்ன மணி நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, ரெண்டு பாலூடி குட்டி. ஆமாடா. என்ன பாலூடி குட்டி வாங்கிருக்கீங்களே, என்ன காரணம்? சும்மா வளப்பணதான். சும்மா வளப்பணா? சும்மா பால் மாடு கிடைக்குது. பால் மாடு கிடைக்கு, பால் போட்டு வளக்குறேன். சும்மா வளப்பணா பால் செலவு குட்டியோட கூடி போயிருமே. ஆசைக்கு. சரி, ரெண்டு பொட்ட குட்டியா கிடாக்குட்டி? ரெண்டு கிடா குட்டி. குட்டி போட்டு ஒரு அஞ்சு நாள் இருக்குமா? ஆறு நாள் இருக்கா? ரெண்டு நாள். ரெண்டு நாள் தான் இருக்கும். என்ன விலைக்கு முடிஞ்சது? ரெண்டும் அஞ்சு ரூபா. ரெண்டும் சேர்த்து அஞ்சு ரூபா. இதை வளர்த்து பால் போட்டு ரெண்டாவது விற்றா லாபம் இருக்குமா இல்ல ஒரு பொழுதுபோக்கா? பொழுதுபோக்கு. லாப கணக்கு பார்க்க முடியும். நல்ல உயரமான ஒரு புளியம்போர் ஆடு. ஆனா பல்லுலாம் எப்படிதான் இருக்கு? பல்லு எப்படி இருக்கு ஆட்டுக்கு? பல்லு பல்லு பல்லா? பல்லு நல்லா இருக்கா? பல்லு அரைப்பல்லு தான். அரைப்பல்லு. ரைட். ஆடுக்கு குட்டி கிடக்கா? சினையா இருக்கா? ஆடு சினையா இருக்கு. சினையாடு. எத்தனை மாசம் சினைன்னு சொன்னாங்க? ரெண்டு மாசம் சொன்னாங்க. ரெண்டு மாசம். நல்ல உயரமா பிடிச்சிருக்கீங்க. என்ன விலைக்கு முடிஞ்சது? பதினோருக்கு வேணாம். 11,000. இந்த மாதிரி ஆடுகள் பிடிக்கிறதுல எல்லாரும் பல்லு நல்லா இருக்கணும், எல்லாம் ஆடா இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்குவாங்க. நீங்கள் இந்த ஆடை செலக்ட் பண்ணிக்கீங்களா? என்ன ஒரு யோசனையில வாங்கி? ஒரு ரெண்டு ஈத்து எடுத்தாலும் போதும். ஓ, ரெண்டு ஈத்து எடுத்தாலும் போதும். நமக்கு உருப்படியான குட்டிகள் கிடைச்சி கிடையாது. சரி, இது எவ்வளோ விலை குறைச்சிங்க இந்த ஆட்டில்? 15 ரூபா சொன்னாங்க. சரி, 11 ரூபா. 11 ரூபா. ஸோ 11 ரூபாய்க்கு வாங்கினா இந்த ஆட்டில் நம்ம போட்ட காசை எப்படி எடுக்கிறது? என்ன ஒரே மாசத்தில் எடுக்கலாம்? ஒரே மாதம்னா புரியலையே. ஒரு பொறுப்பு. ஆமாம். ஒரு எப்படியும் ஒரு 7 மாதம் 8 மாதம் எடுக்கலாம். 7-8 மாதத்தில் போட்ட காசை எடுக்கு. நல்லாயிருக்கு. இது என்ன விலையில் கிடக்கு? 11,000. இதுக்கு குட்டி இருக்கா? குட்டியை பிரிச்சிருக்கீங்களா? சென்னையா இருக்கா? சென்னை. எத்தனை மாதம் சென்னை இருக்கும்? 20 நாளில் இனியிரும். என்ன விலையில சொல்றீங்க? ரெண்டையும் சேர்த்து விலை சொல்லுங்க. 24,000. சரி, என்ன விலைக்கு கேட்குறாங்க? 20 ரூபாய்க்கு கீழே தான் கேட்குறாங்க. அப்போ ரொம்ப விலை வித்தியாசம் இருக்கு. எவ்வளோ வந்தால் கொடுக்கலான்னு இருக்கீங்க? 22 ரூபான்னா கொடுத்துடலாம். 22 வந்தால் கொடுத்துடலாம். ஆமாம். சரி, இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை? ஆடுகள் வளர்த்து எல்லாமே வித்துட்டேன். கொண்டு வந்து எல்லாத்தையும் வித்துட்டேன். இது மட்டும் கிடக்கு. நல்ல கருப்பு கிடாய் ஒன்று பிடிச்சிருக்கீங்களே. ஆமாம், சாஸ்தா கோயில் குலதெய்வத்துக்கு. சாஸ்தா கோயில் குலதெய்வத்துக்கு. குலதெய்வம். ரைட். என்ன விலைக்கு முடிஞ்சது? என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? ஐயா, இது 15,500. 15,500. சரி, என்ன விலை சொன்னாங்க? எத்தனை கிலோ இருக்குன்னு எதிர்பார்த்தீங்க? 15 கிலோ இருக்கும். நாங்கள் 15 கிலோ. கிலோ 1,000 ரூபா ஆகிட்டா என்ன? ஆமாம், கிலோ 1,000 ரூபா. கருப்பு கிடாங்கிறது அவ்வளோதான். கருப்பு கிடா நிற கிடா 2,000 ரூபா கூட தான் வரும். கூட தான் வரும். ஆமாம். 15 கிலோ இன்னும் 13 ரூபாய்க்கு உள்ள கிடாய் தான் 15 கிலோ வாங்க. நிறத்துக்கு 2,000 கூடும். கூட. ஆமாம். சரி, நல்ல வசமான ஒரு கிடாவை பிடிச்சிருக்கீங்களா? என்ன தேவைக்காக? ஆட்டுக்கு. ஆட்டுக்குன்னு வாங்குற கடை வந்து என்னென்ன ஒரு இதெல்லாம் இதெல்லாம் பாப்பீங்க? ஒரு பெசல்லாம் இருக்கணும். நீளம் உயரம் நீளமா இருக்கணும். சரி, கொம்புதெல்லாம் நல்லா இருக்கும். கொம்பு தலை. கொம்பு தலை அப்படிங்கிறது எப்படி சொல்றீங்க? இந்த கொம்பு வந்து இந்த மாதிரி இருக்கும். பின்னாடி மடங்கி இருக்கும். பின்னாடி மடங்கி இருக்கும். சரி, ஆட்டு பாயாது நல்லா இருக்கும். நிக்கும். ஆமா, அதான் ஒண்ணு. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கலாம்? அது என்ன ஒரு 7-10 வருஷம் வச்சோம். 10 வருஷம் வச்சு. 10 வருஷம் வச்சுக்கலாம். ஏற்கனவே இருக்க ஆட கழிச்சிருக்கீங்க? ஆமா, கழிச்சிட்டு வாங்கியிருக்கேன். ஒரே குட்டி கிடா குட்டி. கிடா குட்டி. காயடிச்ச கிடா குட்டி. பல்லுலாம் எப்படி இருக்கியா? பல்லு ரெண்டு பல்லு போட்டுது. ரெண்டு பல்லு. ஆமா. இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு போறோம். இருக்கங்குடி மாரிமங்கலுக்கு ஒரு நேர்த்தி கடைக்கு போறோம். ரைட். எத்தனை கிலோ இருக்கணும்? எவ்வளவு பிரைஸ்ல எவ்வளவு விலையில பிடிக்கணும்னு வந்தீங்க? நான் வந்து 15 ரூபாய்க்கு பிடிக்கணும் வந்தேன். சரி, 1,000 ரூபாய் கூட்டிட்டு. 16 ரூபாய். ஆமா ஆமா. சரி, இடமதிப்பு எதுவும் கணக்கு பண்ணீங்களா? இடமதிப்பு இது இத்தனை கிலோ இருக்கும்? ஒரு 15-16 கிலோ இருக்கும் நினைக்கிறேன். 15-16 கிலோ. அப்ப 1,000 ரூபாய் ஆயிட்டே. 1,000 ரூபாய் கிலோ ஆயிட்டு. சந்தையில நமக்கு பிடிக்கிறதுல என்ன லாபம்? லாபம் எம்ஜிஆர்ட்டு வாங்க முடியல. இங்க வந்து அதுக்கு மேல ரேட் போடக்காது. ஒரு குட்டி ஆடு என்ன முடிஞ்சது? 17,000. ஒரு குட்டி தான் போட்டுச்சா இல்ல ஒரு குட்டி தான் கழிச்சு விட்டுருக்காங்களா? ஒரு குட்டி ஆடு தான். பல்லு எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்கு. 17,000 கரும்பூர் கடா. நாங்குநேரி போகுது வளப்புக்கு.